தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று பொது காலத்தின் 28 வாரம் புதன்கிழமை, அக்டோபர் மாதம் 16 தேதி, எட்விச் துறவி மார்கரெட் மரியா நினைவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம், நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்கள் இவற்றையே செய்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகித்தன்மையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாற செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாற்றி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வு வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கு, பிறகு கிரேக்கருக்கு, அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கு, அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பொறுமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாக காத்திருக்கேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் செய்வேன். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலம் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள். கடவுளே, நமக்கு அடைக்கலம். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாய் படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு. எனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்கள் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறீர்கள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறேன் என்றார். அதற்கு அவர்,
ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவளே, இது அந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி வழியாக இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாதாவை உயர்த்து படிப்பதால் கடவுள் வருத்தப்படுவாரா என்பதுதான் இன்றைய நாளுடைய விவாதத்திலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். அன்பந்தவளே, இன்றைய நாளிலே உலக உணவு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை உண்ண உணவு இல்லாமல் இன்னைக்கு படுக்க போறாங்க. ஆனால் நமக்கு இறைவன் நமக்கு அளவுக்கு அதிகமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இறைவன் கொடுத்த அந்த உணவை நாம் வந்து வீணடிக்கிறோம், ஃபுட்டை வேஸ்ட் பண்றோம். அன்புக்குரியவளே, ரொனால்ட் ரீகன் மிக அழகாக சொல்வார், நம்மால் எல்லாராலும் உதவி செய்ய இயலாது, ஆனால் யாரோ ஒருவருக்கு நம்மால் எல்லாராலும் உதவி செய்ய இயலும். நம்ம எல்லாராலும் உதவி செய்ய இயலாது, ஆனால் யாரோ ஒருவருக்கு நம்ம எல்லாராலும் உதவி செய்ய முடியும். இந்த நாளில் அன்னையை போல நம்ம எல்லோருக்கும் அந்த நல்ல மனசை இறைவனுக்கு தர அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அன்பாண்டவரே, உலக உணவு நாளை கொண்டாடுற நாளில் பல வேளைகளில் பல தருணங்களில் எனக்கு கிடைச்ச அந்த உணவை நான் வீணடிச்சிருக்கிறேன், மற்றவர்களோடு பகிர்ந்து வாழாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். அன்பாண்டவரே, எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அங்கே பாபம் கூடு கட்டுகிறது. பகிர்ந்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் தாங்க. அம்மா, அன்பு தாயே, உங்களைப் போல அந்த அன்பை பிரதிபலிக்கிற அந்த நல்ல மனசை எங்க தாங்கம்மா, என்னை வழி நடத்துக்குமா, ஜெபிக்கலாமா? ஆவியின் ஆலயமே, எங்கள் ஆதவன் பெட்டகமே, இயேசுவை தாங்கிடும் அன்புள்ள அன்னை மாரி மாதாவே. ஆவியின் ஆலயமே, புது மலர பூக்கும் புண்ணியத்தை காக்கும் புவியினரை தாங்கும் புண்ணியமே நீ. புது மலரை பூக்கும் புனிதத்தை காக்கும் புவியரை தாங்கிடும் புண்ணிய தாய் மாறி நீ, புண்ணிய தாய் மாறி நீ. வாழ்க 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 அம்மா மாறியே. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் ஜெபமாலை உலகை காப்பாற்றும் என்று நாம் பார்த்தோம். இன்று ஜெபமாலையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை சகோதரர் கேட்கிறாங்க. இந்த கேள்வி என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது அருமையான கருத்துக்கள் இவர் தெளிவுபடுத்தும் போது எனக்கு அருமையான கேள்விகள் எழுந்துட்டோம். இப்போ அழகையோட மோதுறது என்ற மாதிரி பிரதர், இப்போ பிரதருக்கு வில்லனாக இருக்கிறேன்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பதில் நிறைய ஜபங்கள் இருக்கு, நிறைய கற்றுக்கிட்டோம். அதில் இயேசு கிறிஸ்து ஜபம் ரொம்ப உத்தமமானது. அப்படி இருக்கும்போது இந்த மாதா, அதாவது கடவுளுடைய என்ன சொல்லுவாங்க, படைப்பு சிருஷ்டி அப்படிங்கும்போது இந்த அம்மாவையே எப்பவுமே தூக்கி குடித்தா அவருக்கு வருத்தம் வருமா வராதா? எப்பயோ ஒரு வாட்டி எங்களுக்கு நான் பிரிவினு சபையில் போகும்போது கடவுள் பொறாமை உள்ளவர், அவரை தவிர வேற நேசிக்கக்கூடாது அப்படின்னு எப்பயோ சொன்னாங்க. என் காதலை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை தூக்கியே வச்சுட்டுனா நம்ம ஆண்டவருக்கு வருத்தம் வருமோ இல்லையா சொல்லணும். கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் கூட நீங்கள் இப்போ அதை பற்றி யோசிச்சுக்கிறீங்களா? எனக்கு எங்கள் ஃபாதர் பைபிளை படிக்கிறதே ஆடி அம்மாவாசி ஒரு வாட்டி தான்.
அது எனக்கு நான் தான் சொல்லிட்டேனே, ஊதாரிமா இந்த கதை தெரியல, பைபிளில் வேறு எனக்கு எழுதுறது. அதுபோல் இதெல்லாம் தெரியாதனால தான் இவர் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது கேள்வினால கேள்விங்க, அதில் பிறந்தால் தானே கதை கேள்வி வரும். நம்மள பிரதர் இதுக்கு அருமையான கருத்துக்கள் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையில் உண்மையில் எங்கள் விவாதம் மேடையை விட எனக்கு அவர்கிட்ட சில கருத்துக்கள் நான் எதிர்பார்க்குறேன், தெளிவு பிறகுது. இப்போ வந்து எனக்கு பின்வாங்க மாட்டேன் அப்படின்றது தோன்றிக்கிட்டு இருக்கிறேன். இது நியாயமான கேள்வி தான். அதாவது படைப்பை வாங்கி படைக்கப்பட்டதை உயர்த்தி பிடிக்காதே என்பது போல. ஆனால் ஒரு ஒரு தவறான கடவுளை பற்றிய தவறான புரிதல் இருக்குது. அதாவது கடவுள் வந்து அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களை பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே அவன் அப்படி தள்ளி விட்டுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? இது லோக்கல் சில அரசியல்வாதிகளை நம்ம அப்படி சொல்லலாம். கடவுளுக்கும் போய் அந்த குணத்தை கொடுக்கக்கூடாது. உங்களை தொடுபவன் என் கண்ணின் மணியை தொடுகிறானே, அவனை தொட்டால் எனக்கு நின்று போக வேண்டியது தானே. அது மாதிரி மோயசனை பற்றி என்ன, மோயசன் தான் பெரிய ஆளான்னு சொன்னதுக்காக ஆரோனும் மிரியமும் தண்டிக்கப்படுகிறார்கள். என்னுடைய ஊழியனை பற்றி நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு கொடுக்காம போகிறான் மாட்டான்னு சொல்கிறார். அப்போது கடவுள் தன் ஊழியர்கள் உயர்த்தப்படுவதை அவங்களை கடவுளாக ஆக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி தனக்காக பணி செய்பவர்கள் உயர்த்தப்படுவதை அவர் சந்தோஷத்தோடு பார்ப்பார். இல்லை என்றால் அவரை வந்து ஒரு சர்வாதிகாரியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அவர் தன் ஊழியர்களை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதாரண அதிகாரம் உள்ளவர்கள் செய்வது போல தூக்கி எறியக்கூடியவர் அல்ல. இதை இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா மத்தேயு நற்செய்தியில் இது குறிப்பாக எல்லா புனிதர்களுக்குமே அது பொருந்தும் என்றாலும் மாதாவுக்கு இது எவ்வளவு அழகாக பொருந்தது பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 12:33 என்ன சொல்கிறது? மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், எலிசபெத்துமா வீட்டுக்குள்ளே மாதா போகும்போது எலிசபெத்துமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்முடைய ஜெபமாலையில் அதை நமக்கு ஜெபமாலா நல்லா சொல்கிறவங்களுக்கு சொல்லாதவங்களுக்கு கூட அந்த வார்த்தை புரியும். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய வயிற்றின் கனி? மாதாவுடைய வயிற்றின் கனி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ மாதா யாரு? பழம் வந்து ஜீசஸ். அப்போ மாதா என்னவாயிடுறாங்க? மரம் ஆயிடுறாங்க. மாதா மரம், அந்த மரத்தில் வந்து நீங்கள் கனியை எடுக்கிறீங்க. எந்த கனியை? இயேசு கிறிஸ்து. நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தை சொன்னது வந்து நீங்களும் நானும் இல்லை, பரிசுத்தாவியானவர் சொன்ன வார்த்தை. இப்போ ஏவாள் என்னத்தை கொடுத்து நம்ம எடுத்தாலும் கனியை கொடுத்துட்டோம். எங்கிருந்து எடுத்தா? ஒரு மரத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். அப்போது ஒரு மரத்தின் கனி உலகத்தை கெடுத்தது. இப்போது மரியாள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவ அன்னையினுடைய அவங்க மரமாக இருக்கிறாங்க, அதுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கனி உலகிற்கு என்ன கொடுக்க போகுது? மீட்பை, வாழ்வை கொடுக்க போகுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மரம் நல்லதுன்னா தான் கனி நல்லதாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், அப்போ அதை எல்லாருக்கும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம பொருத்தி பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அந்த தாயினுடைய கனியாக இருப்பார், ஆனால் ரொம்ப உத்தமமான கனியாக இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து முழுமையான ஜீவனுள்ள வாழ்வு தரும் உணவு என்கிற கனி. அந்த கனியை மாதா என்கிற மரத்தில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம், எடுக்கிறோம் என்று பைபிள் சொல்லிக்கிறது. நம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ சொல்கிறாரு, மரம் நல்லதுன்னா கனி நல்லதாக இருக்கும், மரம் கெட்டதுன்னா. அப்போ ஒன்று சொல்கிறாரு, என்னை மட்டும் நல்லவன் சொல்லிட்டு உங்கள் அம்மாவை இழிவுபடுத்தாத, இல்லைன்னா ஒன்று சொல்லிடு, ஒன்று சொல்லிடு, என்னையும் சேர்த்து. மரியாள் தேவையல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவும் தேவையற்றவர்னு சொல்லு. மரியாள் கெட்டவர்கள் சொல்லி சேர்த்து சொல்லு, ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கெட்டவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பறைக்குள் நமக்கு போகும். அதான் ஏசியா 34:14 சொல்வார், தேடி பிடித்து படியுங்கள், ஒன்று கொண்டு இறைவசனம் தொடர்பு இல்லாமல் போகாது. ஏனெனில் கடவுளின் ஆவி அதை இயக்கி இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், மரம் நல்லது கனி நல்லா போவோம், ஏன் முடி வயிற்றின் கனியின் பரிசுத்தாவை எழுத வச்சாரு? ஏன்னா நான் பின் பிற்காலத்தில் மாதாவை பற்றிய தவறான பேச்சுகள் பேசக்கூடாது. இல்லை ஒதுக்கி போயிருங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களை பற்றி குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவரை குற்றம் சொல்லதாக இருந்தால் ஆண்டவரையும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அந்த மரம் கெட்டது, பழம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது.
இப்போ இன்னொரு கேள்வியும் வருகிறது, மாதாவை உயர்த்தி பிடிக்கலாமா? நீதி தலைவர்கள் அல்லது நீதிபதிகளுடைய நூல் அதிகாரம் 7. அப்போ இவங்க எதிரிகளை வெற்றி பெறுவதற்காக இரவில் ஒரு யுத்தம், மிக கொஞ்சமான ஆட்களை வைத்து கொண்டு இந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள். ஒரு மண்பானைக்குள்ள தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு போய், அப்புறம் பானையை உடைச்சிட்டு தீப்பந்தத்தை ஏந்திட்டு போய் எதிரிகளை கொல்வாங்க. அவங்க கொல்லும் போது, சண்டைக்கு போகும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. நீதி தலைவர்கள் 20:7 எதிரிகளை தாக்கும் போது என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். இதுல இன்னொரு வந்து மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன். இதோ ஆண்டவருடைய வாள், இதோ கிதியோனின் வாள். உண்மையில சொல்லுங்க, இந்த சண்டையை நடத்துறவர் அந்த நீதி தலைவர் கிதியோன் தான். ஆனா சண்டை நடத்துறவர் யாரு? சண்டை நடத்துகிறவர் யாரு? போற கடவுள். அவர் தான் அந்த திட்டத்தை போட்டு அனுப்புறாரு. அப்போ அது கடவுளுக்கு தான் நீங்க பெருமை கொடுக்கணும். ஆனா அந்த மக்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் மக்கள், இது ஆண்டவருக்காக கெதையோனுக்காக. கடவுளுக்கு கோபம் வந்திருக்கணும், எனக்காகவா கெதையோனுக்காகவா? நீ யாருக்கு வேலை செய்யணும்? ஆண்டவர் அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுத்தார். ஏனால அவரை தேர்ந்தெடுத்தவர் கடவுள் இந்த யுத்தத்திற்காக. கடவுள் போய் பொறாமை பிடித்தவர், நீங்க அவங்க கடவுள் ஆக்குனாதான் தப்பு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, இது கெதையோனுக்காக, இது கடவுளுக்காக. ரெண்டு வார்த்தையில நீங்க என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இது கதையோனின் வாழ் ஆண்டவர். ஆம், இது ஆண்டவருடைய வாழ் தான். ஆனால் இப்போது இது யாருடைய கையில் இருக்கிறது? கதையோனின். இது கதையோனின் வாழ், ஆண்டவருடைய வாழ், ஆண்டவருடைய வாழ் தான். ஆனால் கதையோனின் வாழ், கடவுள் எனக்கு வெற்றியை கொடுத்தார். அப்புறம் கடவுள் போய் தனக்கு வேண்டிய ஊழியர்களை நீங்கள் தூக்கி பிடித்தால், உயர்த்தினால் கோபப்படுவார் என்றால் கடவுள் பொறாமைக்காரர்னு ஒரு அர்த்தம் வரும். அதாவது தனக்கு வேண்டியவங்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எரிந்து விடக்கூடியவர் என்று. அதாவது சாதாரண ஒரு மக்களை உறிஞ்சக்கூடிய தலைவர்கள் அளவுக்கு கடவுளை தாழ்த்துகிறது. எனவே தான் மாதாவை நீங்கள் உயர்த்தி பிடிப்பது. ஒன்று மட்டும் இருக்கணும், மாதா கடவுள் அல்ல, மாதா கடவுள் அல்ல, கடவுள் அல்ல, கடவுளுடைய அம்மா. நாங்கள் எவ்வளவு உயர்த்தி பிடித்தாலும் கடவுளுக்கு ஒரு போதும் வருத்தம் போவது. ஆனால் அதுக்கேற்ற வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு, நம்ம வந்து அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாருமே கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு தெளிவு நம்ம எல்லாருக்குமே கூட சொன்னிருக்கிறேன். உண்மையில உங்கள் முகத்தில் ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்திருக்கு. கண்டிப்பாக அதாவது சந்தோஷம். இப்போ இந்த பைபிளுடைய மறை உண்மைகள் இதெல்லாம் வந்து எது சுப்பாவி நானும் இல்லாமல் கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்முடைய சகோதரர்கள் நம்ம எல்லாருமே திருவிழியத்தில் எடுத்து படிப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைய நாளுடைய இந்த கலந்துரையாளரை நிறைவு செய்வோம். நன்றி.